நாம் இப்போ போன வீடியோவில் வந்து டிப்ரிஷியேஷன் இருக்க என்ன ஜேர்னல் என்ட்ரிஸ்லாம் வரும் அப்படின்ற பேசிக் ஜேர்னல் என்ட்ரிஸ் பற்றி பார்த்தோம் டிப்ரிஷியேஷனுடையது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிப்ரிஷியேஷன் கேல்குலேட் பண்ண என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஒன்று வந்து ஸ்ட்ரைட் லைன் மெத்தட். ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் அப்படின்ற அந்த வார்த்தை அந்த மெத்தடுகளுடைய பேர்லேருந்தே நமக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி அடுத்தது ரிட்டன் டவுன் மெத்தட். ஸோ இந்த ரெண்டு மெத்தட்லேயும் டிப்ரிஷியேஷனை நம்ம யூஸ்வலாக கேல்குலேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் அதிகமாக யூஸ் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட் தான். ஸோ முதல்ல இந்த ரெண்டு மெத்தட் படியும் எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரியே ஒரு ஃபிக்ஸ்டு அசட்டை நாம் வந்து 1 lakh கொடுத்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதை அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடு, இன்னொன்று இருக்குது ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடு. ஓகே, ஸோ அசட்டை ரெண்டுத்துலேயும் ஃபஸ்ட் இயர் வந்து வாங்கின மிஷினருடைய வேல்யூ சேமாக இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு இயர் எண்டில் நம்ம டிப்ரிஷியேஷன் சார்ஜ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். சப்போஸ் நம்ம 10%னு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதில் இப்போ 10%ன்னும் போது என்னென்னா யூஸ்வலாக 1 lakh நம்ம 10% கண்டுபிடிப்போம். ஸோ 1 lakh × 10/100 போட்டோன்னா நமக்கு 10,000 கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் இயரை பொறுத்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் ஆர் ரிட்டன் டவுன் இது ரெண்டுத்துலேயுமே வந்து எந்த சேஞ்சஸுமே வராது, ரெண்டுத்துலேயுமே 10,000 தான். பட் நெக்ஸ்ட் இயர் ஆன்வர்ட்ஸ் அது எப்படி டிப்ரிஷியேஷன் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் இயரில் 1 lakh போக பேலன்ஸ் 1 lakhலேருந்து 10,000 டிப்ரிஷியேஷன் போக பேலன்ஸ் வந்து 90,000 இருக்குது. ஸோ அசட்டுடைய மதிப்பு 10,000 குறைஞ்சி மிச்சம் 90,000 இருக்குது. இப்போது இது ஃபஸ்ட் இயர். இப்போது செகண்ட் இயருக்கும் அதே மாதிரி நம்ம செகண்ட் இயருக்கும் நம்ம டிப்ரிஷியேஷன் கண்டுபிடிப்போம். அப்படி கண்டுபிடிக்கும்போது ஸோ செகண்ட் இயர்லேயும் அந்த 10% தான். பட் இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா இந்த டிப்ரிஷியேஷன் 10%ன்றது இந்த 1 lakh கண்டுபிடிக்கிறோமா அல்லது இந்த 90,000 கண்டுபிடிக்கிறோமான்றதை பொறுத்து தான் இந்த மெத்தட் மாறுது. 1 lakh கண்டுபிடிச்சா அது ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட், 90,000 கண்டுபிடிச்சா அது வந்து ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட். ஏன்னா இந்த 10,000 போக மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டு இதை தான் நம்ம ரிட்டன் டவுன் வேல்யூன்னு சொல்கிறோம். ரிட்டன் டவுன் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரிட்டன் டவுன் வேல்யூவில் நம்ம டிப்ரிஷியேஷனை கால்குலேட் பண்ணுறதுனாலே அந்த மெத்தடுக்கு அந்த பேர் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் காஸ்ட் மெத்தடில் தான் எப்பயுமே ஒரிஜினல் காஸ்ட்டுன்னும் போது நம்ம 1 lakh தான். ஸோ அந்த 1 lakh தான் இந்த இதில் நம்ம டிப்ரிஷியேஷன் கண்டுபிடிப்போம். ஆனால் இதில் 90,000 நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா இதில் ஆஸ் யூஷுவல் எந்த சேஞ்சஸுமே வராது, அதே 10,000 தான். பட் இதில் 9,000 தான் வரும். ஸோ இது 90ல 10 போச்சுன்னா இது வந்து 80,000, இதில் 81,000. ஓகே, ஸோ அப்போ இப்போ தேர்ட் இயரில் என்ன நடக்கும்? ஸோ தேர்ட் இயர்லேயும் அதே தான், அதே டிப்ரிஷியேஷன் 10%. பட் இதில் மறுபடியும் சேம் இதே தான் ரிப்பீட் ஆக போகுது. ஸோ 1 lakhல 10%, அதே 10,000 தான் இங்கே நம்ம சார்ஜ் பண்ண போகிறோம். பட் இதில் 81 கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ 81 × 10/100 போடுறோம். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா 8,100 வரப்போகுது. ஸோ இதில் இப்போ இது 70,000 மாறிடுது. வேறல்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 72,900. ஸோ எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது இந்த அமௌண்ட்டில், எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ எவ்ரி இயர் சேம் அமௌண்ட்டு தான். இப்படி சேம் அமௌண்ட்டாக இருக்கிறதுனாலே இதை இந்த இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு இன்னொரு ஒரு பேரும் பேர் சொல்கிறாங்க, ஃபிக்ஸ்டு இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட், ஃபிக்ஸ்டு இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட். ஸோ அது எந்த சேஞ்சஸுமே கிடையாது, எப்பயுமே ஒரே அமௌண்ட் ஆஃப் டிப்ரிஷியேஷன் தான் வரும். வேறல்ஸ் இதில் எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் இயரில் 10,000 இருந்து செகண்ட் இயரில் அது குறைஞ்சிடுச்சு, தேர்ட் இயர்லேயும் குறைஞ்சிச்சு போயிட்டு. இப்படி குறைஞ்சிக்கிட்டே போகிறதுனால இதுக்கு இன்னொரு ஒரு பேர் வச்சுருக்காங்க, டிம்னிஷிங்.
டிமினிஷிங் அப்படின்னு சொல்லிட்டு. இது டிமினிஷிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட். ஸோ டிமினிஷிங்னா குறைஞ்சிக்கிட்டு, இப்போ லைட்டு டிம்மாக எரியுது அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா நல்லா எரிஞ்சிட்டு இருந்த லைட் கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக எரியுது, குறையுது அப்படின்ட்டு. ஸோ மதிப்பு ஒவ்வொரு வருஷமும் டிப்ரிசியேஷனுடைய அமௌண்ட் குறைஞ்சிக்கிட்டே வந்து அதை நம்ம ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட் ஆர் டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து டிப்ரிசியேஷனை பொறுத்த அளவுக்கு நமக்கு இருக்கிற டூ டைப்ஸ் ஆஃப் டிப்ரிசியேஷன் கால்குலேஷன். இது தவிர்த்து நமக்கு ஆனிட்டி மெத்தட் இருக்குது, டிப்ரிசியேஷன் ஃபண்ட் மெத்தட் இருக்குது, இன்சூரன்ஸ் பாலிசி மெத்தட் இருக்குது, ரீவேல்யூவேஷன் மெத்தட் இருக்குது, இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. பட் 11th 12th அந்த டைமில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற மெத்தட்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மெத்தட் மட்டும்தான். தேங்க்யூ.